திருநெல்வேலி திருச்செந்தூர் ரோடு வி எம் சத்திரம் நான்கு முக்கு சாலை மேம்பாலத்தின் அருகில் ஹோட்டல் கசாலி மூன்றாவது புதிய கிளை புதிய உதயத்துடன் மிகச் சிறப்பாக திறப்பு விழா நடைபெற்றது. கசாலி ஹோட்டல் உரிமையாளர் ஓ ஏ தாவூத் அவர்களின் ஆசையுடன் அவர்களின் பேத்தி கசாலி ரிபன் வெட்டி மூன்றாவது புதிய கிளையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் களக்காடு முகமது காசிம், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வி ஆர் ஏ எஸ் மற்றும் ஏர்வாடி தொழிலதிபர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் மாசாணி ஹோட்டல் உரிமையாளர் தாவூத் மகன்கள் சையது அப்துல் கரீம், சையது பசீர் ஆகியோர் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று சிறப்பு செய்தனர். கசாலி ஹோட்டல் சிறப்புகள் குறித்து வாடிக்கையாளர்கள் அளித்த பேட்டியினை காணலாம். இன்றைக்கி கசாலி ஹோட்டல் திறப்பு விழா, அதாவது நம்ம நாலு வழிச்சாலை திருச்செந்தூர் ரோடு முக்கில் திறந்துருக்குறாங்க. நம்ம நண்பர் பாலிய நண்பர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக எனக்கு அவரை தெரியும். உழைப்பால் உயர்ந்தவர். ஆரம்ப காலங்களில் கடைகளுக்கு இந்த சம்சா வடை இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு இருந்தாப்புல அந்த தொழில் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ மேலப்பாளையத்தில் குடியிருக்க என்னுடைய நண்பர் பஸ் ஸ்டாண்டு அருகில் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸ் இஞ்சி டீ அப்படின்னா சமோசா ரெண்டுக்கும் அந்த கசாலி டீ ஸ்டால்மா அதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவோம். நண்பர்கள்லாம் கூட்டிகிட்டு வருவோம். அப்போ மறுபடியும் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே இப்போ ஒரு 10 வருஷம் இருக்குமா ஹோட்டல் பெரிய லெவலில் ஹோட்டல்லாம் ஆரம்பித்து நல்லபடி போயிட்டு இருக்கோம். நல்ல ஃபேமஸ் அது சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அது மாதிரி நல்லாவும் இருக்கும். நம்ம நாங்களாம் குடும்பத்தில் வந்து விரும்பி சாப்பிடுவோம். அப்போ நண்பர்களை கூட்டிகிட்டு வருவோம். ரெண்டாவது ஜோதிபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துக்கு ஆப்போசிட்டில் இப்போ ஒரு 2-3 வருஷம் இருக்கும் இல்லையா ஹோட்டல் தந்து அது நல்லபடி போயிட்டுருக்கு. இப்போ மூணாவது கிளையாக இப்போ இந்த திருச்செந்தூர் ரோடு இது வீண் சத்திரம் ஏரியாவில் வரும் இல்லையா, வீண் சத்திரம் அது அந்த நாலு வழி சாலை முக்கில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது நல்லபடி சிறந்து இருக்குன்னு என் நம்பிக்கை எனக்கு. இங்கே நான் குடும்பங்களோடு வருவோம், நண்பர்களோடு வருவோம், போவோம். இப்போ திருச்செந்தூர் அந்த வேலை இருக்கிறதுனால மக்கள்லாம் கூட்டம் கூட்டம் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சது. உழைப்பால் உயர்ந்தவர் அந்த காலத்தில் சொன்ன இல்லையா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக ஒரு சமைச்சாலாம் போட்டுருந்தவர். இன்னைக்கு 3 ஹோட்டலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு. இப்போ பசங்க அவங்களோட பசங்களும் நல்ல அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்லபடி செஞ்சுட்டு இருக்காங்க. அவரோட ஹோட்டல் தொழில் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நட்டுக்கா பிரியாணி, காட்டப்பனை பிரியாணி, குதிரை பிரியாணி, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு, நாட்டுக்கோழி சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ், சூடல் புரோட்டா, குட்டை புரோட்டா, சிக்கன் புரோட்டா, சிக்கன் புரோட்டா, கோதும் புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், இடியாப்பம் கொத்து, பொரித்த புரோட்டா, சைனீஸ் ஐட்டம், சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், பட்டர் சிக்கன், கார்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், கடாய் சிக்கன், சிக்கன் மஞ்சூரியன், செட்டிநாடு சிக்கன், காரக்குடி சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் மட்டன் பூக்கா ஃப்ரை ஐட்டம், போன்லெஸ் குச்சிப்பை, தந்தூரி, காட்டை சிக்கன், லாலிபா, இதில் அனைத்தும் கசாலியின் சிறப்பு விருந்தினராக கிடைக்கும். நீங்கள் அனைவரும் வருகிறது எங்களுக்கு ஆதரவு படி கேட்டுக்கொள்கிறோம்.